हलो एव्री वन वेलकम बैक वीडियो नाम इनकी मॉडल ऑक्सिलरी वर्ब्स पत्ति पाक्क पोरोंगा मॉडल ऑक्सिलरी वर्ब अप्पडिंगिरदु एन्ना அது வந்து எத்தனை இருக்குது அதோடய யூசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து தமிழில் இதை துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்வோம், சரிங்களா? துணை வினை சொற்கள் அப்படின்வோம். அண்ட் இங்கிலீஷில் இதை வந்து நம்ம ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்வோங்க. ஏன் நம்ம வந்து ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்வோன்னா, இப்போ எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னில் நமக்கு மெயின் வெர்ப் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? இந்த ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த மெயின் வெர்ப் இருக்கு இல்லைங்க, இந்த மெயின் வெர்போட இன்டென்ஷன், அதாவது மெயின் வெர்போட நோக்கத்தையோ இல்லை அதோட எபிலிட்டியையோ இல்லை அதோட பாசிபிலிட்டியையோ நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸை நாம் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் மேரேஜுக்கு உங்கள் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ண போவீங்க, சரிங்களா? அப்போது நீங்கள் எப்படி சொல்லி அவங்கள இன்வைட் பண்ணுவீங்க? நீங்கள் நீ வந்து நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்வீங்களா, இல்லை நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்வீங்களா? இங்கே வந்து நீ நாளைக்கு வரணும் அப்படிங்கிறது வெர்ப், சரிங்களா? அதே மாதிரி நீ நாளைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்வோம் இல்லைங்க. இங்கே கண்டிப்பாக அப்படிங்கிறது என்னன்னா, இதுதான் இந்த சென்டென்ஸில் நமக்கு வந்து மாடல் ஆக்ஸிலரி வெர்ப், சரிங்களா? ஏன் இந்த கண்டிப்பாக மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னு சொல்வோம்னா, இங்கே வந்து நீ கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்வோம் இல்லைங்க. இந்த வா நீ வந்து நாளைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து இந்த வரணுங்கிறத நமக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸை நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த நம்ம கண்டிப்பாக அப்படின்னு சொல்வோம், சரிங்களா? அதே மாதிரி நம்ம இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ வந்து யூ கம் அப்படின்னு சொல்வோம், சரிங்களா? நீ வா. அதே மாதிரி நாம் வந்து நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்வோம் இல்லைங்க. அப்போது நம்ம வந்து யூ மஸ்ட் கம் அப்படின்னு சொல்வோம், ஆர் யூ ஷுட் கம் அப்படின்னு சொல்வோம். இங்கே இந்த யூக்கு கம்முக்கும் நடுவில் நம்ம வந்து இந்த மஸ்ட்டு ஷுட்டு இந்த கேன் அந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை, அதுதான் நமக்கு வந்து மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்வோங்க, சரிங்களா? இப்போ வந்து நாம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 13 மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் இருக்குங்க, சரிங்களா? அது என்னென்னா, நம்ம வந்து வில், ஷால், மே, கேன், சரிங்களா? இது நாலு இதோட பாஸ்ட் ஃபார்ம், சரிங்களா? அதாவது வில் வுட், ஷால் ஷுட், மே மைட், கேன் குட், சரிங்களா? அதோட மஸ்ட், டேர், நீட், ஆத் டு, யூஸ்ட் டு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இது எல்லாம் தான் நமக்கு என்ன, இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். அண்ட் இது எல்லாத்தையுமே நாம் எது கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க, இதை நம்ம வந்து எஸ் ஃபார்மோடு யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதாவது என்னென்னா, ப்ளூரல் ஃபார்மில் நம்ம வந்து இந்த வெர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஐஎன்ஜி ஃபார்ம்லையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் வந்து பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது என்ன, நம்ம வந்து V3 வெர்ப் கூட இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் எடுத்திருக்கேன், ஒன்று வந்து மே அண்ட் இன்னொன்று வந்து மைட், சரிங்களா? இந்த மே அண்ட் மைட்டோட யூசேஜ் அண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன, வித் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த மே அண்ட் மைட் இது ரெண்டுக்குமே யூசேஜ், அதாவது எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னா, ரெண்டுக்குமே நம்ம வந்து மோஸ்ட்லி ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மே அண்ட் மைட் இது ரெண்டு மே ஆர் மைட் நாம் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம வந்து தமிழில் இருக்கலாம், போகலாம், வரலாம், பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த லாம்னு முடியும் இல்லை, அதாவது ஏதாவது ஒரு டவுட்ஃபுல்லாக நம்ம சொல்வோம் இல்லை, அந்த மாதிரி நம்ம டவுட்ஃபுல்லாக சொல்கிறதுக்கான சிச்சுவேஷன் வந்தால் நாம் வந்து ஒன்னா மே ஆர் மைட் யூஸ் பண்ணலாங்க, சரிங்களா? அண்ட் இது ரெண்டுக்குமே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மே அப்படின்னு என்னென்னா நம்ம வந்து வரலாம் அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி நம்ம மைட் அப்படின்னு என்னென்னா வந்தாலும் வரலாம், சரிங்களா? அதாவது வரலாம் அப்படின்னா நமக்கு வந்து சான்சஸ் வந்து நமக்கு வந்து மோர் சான்சஸ் இருக்குது,
சரிங்களா. ஆனால் இந்த மைட் யூஸ் பண்ணும்போது வந்தாலும் வரலாம், சரிங்களா. வந்தாலும் வரலாம் அப்படின்னு என்னென்னா சான்சஸ் வந்து கம்மியாக இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த சான்சஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம வந்து மே யூஸ் பண்ணுவோம், சான்சஸ் வந்து நமக்கு கம்மியாக இருந்தால் நம்ம வந்து மைட் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா இது தாங்க, சரிங்களா. நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரெண்டுக்குமே ஒரே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஐ மே கம் டுமாரோ, இங்கே ஐ மைட் கம் டுமாரோ, சரிங்களா. இங்கேயும் என்ன எழுதியிருக்கேன், ஐ மே கம் டுமாரோ, ஐ மைட் கம் டுமாரோ, சரிங்களா. ஐ மே கம் டுமாரோ அப்படின்னு என்னென்னா நான் நாளைக்கு வரலாம், சரிங்களா. இங்கே ஐ மைட் கம் டுமாரோனில் நான் வந்து நாளைக்கு வந்தாலும் வரலாம், சரிங்களா. இங்கே நான் நாளைக்கு வரலாம், அதாவது ஐ மே கம் டுமாரோனா நான் வந்து 50% ஆஃப் சான்சஸ் வந்து நான் வரலாம், சரிங்களா. நான் வருவேன் 50% ஆஃப் சான்சஸ். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மோர் சான்சஸ் இருந்தால், சரிங்களா, மோர் சான்சஸ் இருந்தால் நம்ம வந்து மே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நான் வந்தாலும் வரலாம், நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது பட் டவுட்ஃபுல் தான், நான் வந்தாலும் வரலாம், அதாவது சான்சஸ் வந்து பிலோ 50% இருந்தால் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணுன்னா நம்ம மைட் யூஸ் பண்ணும், சரிங்களா. அண்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், இப்போ வந்து இங்கே வந்து இட் மே ரெயின், சரிங்களா. இங்கே இட் மைட் ரெயின், இது ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் அப்படியே வானத்தை பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கு வந்து அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து இப்போ மழை பெய்கிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக இப்போ மழை வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, சரிங்களா. அதாவது ஒரு 50% ஆஃப் சான்சஸ் வந்து இருக்குது, ஃபுல்லாக க்ளவுட்ஸும் மேகமூட்டமாக இருக்குது, நீங்கள் வந்து இன்னைக்கு இப்போ வந்து கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா. 50% ஆஃப் சான்சஸ் வந்து மழை பெய்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணணும், நம்ம வந்து இட் மே ரெயின் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் அப்படியே மேலே இது வானத்தை பார்ப்பீங்க, கொஞ்சமாக தான் லைட்டாக தான் க்ளவுட்ஸ் இருக்குது, சரிங்களா. அதனால் நமக்கு வந்து மழை பெய்கிற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி, அப்போது அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா மைட் யூஸ் பண்ணோம், அதாவது இட் மைட் ரெயின் அப்படிம்போம், சரிங்களா. இந்த மேயை வந்து மறுபடியும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னா மோஸ்ட்லி நம்ம பெர்மிஷன் கேட்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அது வந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி காமனாக தெரியும், யாராவது டோர் நம்ம வந்து உள்ளே வரணுன்னா ஐ மே ஐ கம்மின் சார் அப்படின்னு மே ஐ அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி பெர்மிஷன் கேட்குறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் மேயை, சரிங்களா. அண்ட் பாசிபிலிட்டி, ரெண்டுக்குமே மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னா பாசிபிலிட்டி தான், சரிங்களா. அந்த பாசிபிலிட்டி வந்து சான்சஸ் ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம வந்து மே யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி அந்த பாசிபிலிட்டி அதாவது சான்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நாம் வந்து மைட் யூஸ் பண்ணுவோம். 50% ஆஃப் சான்ஸ் நாளைக்கு நான் அங்கே போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து மே யூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஆனால் 50% கம்மி, நான் வந்து அங்கே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மைட் யூஸ் பண்ணலாங்க. இதுதான் இந்த மே அண்ட் மைட் ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸுங்க. தேங்க்யூ.